94 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் உட்பட 191 பேரை ஏற்றிக்கொண்டு கேரளாவின் கோழிக்கோடு நகருக்கு இன்று இரவு வந்தது. இந்த விமானம் இன்று இரவு 7:45 மணிக்கு கோழிக்கோடில் இருக்கும் கரிப்பூர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. கனமழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் விமானம் தரையிறங்கியுள்ளது. அப்போது எதிர்பாரா விதமாக விமானம் ரன்வேயில் வழுக்கி சறுக்கி அருகில் இருந்த குழியில் போய் இறங்கி மோதியுள்ளது. இதில் விமானத்தின் முன்பகுதி பலத்து சேதமடைந்துள்ளது. விமானமே இரண்டாக பிளந்து விட்டது. இதில் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில், விமானம் விழுந்த பொழுது இரண்டாக உடைந்தது. விமானத்தில் இருந்து தீ மற்றும் கரும்புகை வந்தது என தெரிவித்துள்ளனர். இந்த விமான விபத்தில் விமானி உட்பட 2 பேர் பலியாகி உள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏராளமான பயணிகள் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின்படி மத்திய அரசால் ஏர் இந்தியா விமானம் துபாயில் இருந்து கோழிக்கோடுக்கு 174 பயணிகள், 10 குழந்தைகள், 4 விமான பணிப்பெண்கள், 2 விமானிகள் என மொத்தம் 191 பேர் அந்த விமானத்தில் இருந்துள்ளனர். 24 ஆம்புலன்ஸ்கள்